ஒரு வழக்கமாக நிகழ்ச்சியில் சொல்லுவாங்களே, நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பல இடங்களில் சடங்காக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிஜமாகவே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிற அண்ணன் கம்பீரன், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு அழகிய பெரியவனோட கதைகள் குறித்து பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பாடாயிருந்தது. அது ஒரு ஏதோ சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. இப்போ திரும்பவும் அவருடைய கவிதைகள் குறித்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய மூன்று தொகுப்புகளில் நான் ஞாபக விலங்குங்கிற தொகுப்பு நான் என்னுடைய விமர்சனத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். பொதுவாக 90களில் தலித் இலக்கியம் வந்து தமிழில் வந்து பரவலாக பேசப்படும் போதும் எழுதப்பட்டு கொண்டு ஆரம்பித்த போதும் அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லி சொல்லியே இதையே திரும்ப எத்தனை முறை சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சில பேர்கிட்ட வர ஆரம்பிச்சுது. ஆனால் அதை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது என்பதை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது நமக்கு. ஏன்னா அதுவரை நவீன இலக்கியம், குறிப்பாக நவீன கவிதைகள் எல்லாமே ஒரு மத்திய தர வர்க்கத்திலையும் மட்டத்திலேயே இருந்த ஒரு போக்கை உடைத்து இதுவரை எது புனிதம் எதெல்லாம் வந்து ஒரு படைப்புக்கு உகந்தது இல்லை என்று ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் உடைத்து கவிதையும் இலக்கியத்தையும் ஜனநாயகப்படுத்தியதில் தலித் இலக்கியத்தோட வரவு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அது அதில் வந்து 90களில் எழுத வந்த தொடங்கிய படைப்பாளிகளில் அழகிய பெருமையினுடைய பங்களிப்பு வந்து தமிழுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்புகளை வந்து அவர் அளிச்சிருக்கார். அவர் முன்னாடி இதுக்கு முன்னாடி பேசின அவர் ஐயா சொன்னது போல் நாவல், சிறுகதை, கவிதை அப்படிங்கிற ஒரு விமர்சன கட்டுரைகள் அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது அவருடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது. அவற்றை தொகுத்து படிக்கிற போது யாராவது ஒரு எல்லாத்தையும் ஒரே வீச்சில் படித்தீங்கன்னா அதோட வீரியம் என்னன்னு புரியும். அந்தளவுக்கு ஒரு காத்திரமான அவ்வளோ முக்கியமான ஒரு படைப்பாளி அழகிய பெரியவன். அவருடைய ஞாபக விலங்குங்கிற தொகுப்பை பற்றி நான் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். பொதுவாக பேச்சாளர்கள் வந்து சில நார்மலான பேச்சாளர்கள் வந்து ஒரு புத்தகத்தோட அட்டையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அட்டை எப்படி இருக்குது அப்படின்னு அதை வச்சு பின்னட்டை வரைக்கும் பேசுவாங்க. நான் இயல்பாக பேச்சாளனாக விரும்பாத ஒரு ஆள், அதனால் நான் அந்த பேச்சு முறையை நான் வந்து பொதுவாக நான் ரசிக்கிறதில்ல, எனக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதில்ல. ஆனால் இந்த புத்தகம் நான் வந்து அட்டையிலேருந்து தான் தொடங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் முதல் முறையாக ஒரு புத்தகத்தை நான் அட்டையிலிருந்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிருக்க புத்தகமாக நான் பார்க்குறேன். இதில் அட்டை வந்து ஒரு முடிவற்று நீண்டு போகிற ஒரு தண்டவாளத்தோட ஒரு பகுதி. ரெண்டு பக்கமும் சரளைக்கல்கள் கிடக்குது. ஒரு ஜீன்ஸ் அணிந்து கொண்டு ஒரு இளைஞன் வந்து போயிட்டுருக்கான். இந்த காட்சி வந்து இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த படத்தை ஒரு கருப்பு விலையில் படம் இருக்குது. இந்த காட்சியை இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து சட்டுன்னு எனக்கு நினைவுக்கு வந்தது வந்து இளவரசன் தான், தர்மபுரி இளவரசன் தான் எனக்கு பார்த்த உடனே அட்டை பார்த்த உடனே எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மூளையில் ஒரு மின்னல் அடித்த ஒரு பேர் அப்படின்னா அது இளவரசன் தான். இளவரசன் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் கூடுதலாக ஒன்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகவல் எதுவும் இருக்காது. தன்னை விட சற்றே மேலடுக்கில் இருக்கிற ஒரு சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை நேசித்த ஒரு காரணத்துக்காக, அது காதல் திருமணம் செய்து கொண்டது காரணத்துக்காக அந்த மூன்று ஊர்களையுமே கொளுத்திய சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் நாங்கள் போயிருக்கேன், நானும் போயிருந்தேன், அதோட அவலத்தை பார்த்துருக்கோம். அதைத் தொடர்ந்து இளவரசனுடைய மரணம் வந்து அதை வந்து அவர் வந்து நல்லடக்கம் செய்வதற்கான எவ்வளோ அந்த சூழலை கூட எவ்வளோ இறுக்கமானதாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தெரியும். இதெல்லாமே நான் இந்த அட்டைப்படம் பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த காட்சிகளாக ஓடிட்டு இருந்தது. அது அந்த மனநிலையோடு அந்த இளவரசனுடைய நினைத்து கொண்டு தான் கவிதைகளை வாசிக்க ஆரம்பித்தேன். அது வந்து அவரோட தொகுப்பு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார்,
கொன்றிட கொன்றிட எழுந்து நின்றிடும் காதலுக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் டெடிக்கேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு இளவரசன் பற்றியான நினைவுகள் இன்னும் கூடுதலாக வந்துச்சு. அதற்கு பிறகு தொடர்ச்சி அந்த கவிதைகளை வாசிக்கும் போது அது நிறைய தொடக்கத்தில் நிறைய காதல் கவிதைகள், அதுக்கு இன்னும் அந்த நினைவுகளை வந்து அசை போகிறது மாதிரியும் ரொம்ப துயருள்ள ஒரு கணமாக மாற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த கவிதைகள். அந்த கவிதைகள் ரொம்ப ரொம்ப ரொமான்டிசமாக ரொம்ப இன்பம் தர மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த அட்டைப்படமும் டெடிக்கேஷனும் இதெல்லாம் சேர்த்து இளவரசனை எனக்கு நினைவூட்டிகிட்டே இருந்ததுனால அந்த கவிதைகளை வந்து ரொம்ப துயர் மிகுந்த ஒரு கவிதைகளாக நான் வாசிக்கொண்டிருந்தேன். நான் தர்மபுரி இளவரசனுக்கு கவிதைகள் எழுத தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் சாதி நிறைந்திருக்கிற இந்திய நிலப்பிரபுத்துவ இந்த மண்ணில் கோடிக்கணக்கான இளவரசங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேர்ணாம்பட்டு இளவரசனோட கவிதைகளை நான் இதை நான் பார்த்தேன். அவர் பேர்ணாம்பட்டில் ஒரு இளவரசன் இருந்து அவர் கவிதை எழுதியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படியே தான் நான் அழகிய இந்த தொகுப்பு கவிதைகளை நான் பார்க்குறேன். நான் என்னோடய வாசிப்புக்காகவும் ஒரு என்னுடைய பார்வையை முன்வைக்கிறதுக்காகவும் அது ஒரு எளிமைப்படுத்திக்கிறதுக்காகவும் ஒரு மூன்று விதமாக தொகுப்பில் உள்ள கவிதைகளை நான் பிரிச்சுக்கலான்னு நினச்சேன். ஒன்று வந்து காதல், அது காதல் சார்ந்த விஷயங்கள் பேசுகிற கவிதைகள். இன்னும் அடுத்த வகை வந்து எதிர்வினை, வெளிப்பாட்டு, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு எதிர்வினையாக எழுதப்படுகிற கவிதைகள் அப்படிங்கிறது ரெண்டாவது வகையாகவும், மூன்றாவது அவருடைய மற்ற தொகுப்பில் இருக்கிறது போலவே காட்சிப்படுத்துகிற விதமாக இருக்கிற கவிதைகள். ஆக மூன்று விதமாக இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதைகளை நான் பிரிச்சுக்கன்னு நினைக்கிறேன். இந்த மூன்று வகைக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது, மூன்று வகைக்குள்ளாரையும் வேற்றுமையும் இருக்குது. அதுதான் இதோட ஒரு பரைய ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். முதல்ல காதல் சார்ந்த கவிதைகளை பற்றி சில விஷயங்கள் பேசிடலாம். பொதுவாக இந்த நவீன கவிதைகளில் வந்து காதல் கவிதைகளை எழுதுறது வந்து மற்ற கவிதைகளோடு பார்க்கும்போது ஒரு ஒப்பீட்டளவில் ரொம்ப குறைவாக தான் எழுதப்படுது. அதுக்கு நான் என்னளவில் நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா, நவீன கவிதை தவிர்த்த புதுக்கவிதை மாதிரியான வடிவங்களில் நிறைய எழுதப்படுகிறது காதல் கவிதைகள் தான் எழுதப்படும். காதல் கவிதைகளில் ஒரு பெண்ணையோ இல்லை ஆணையோ அவர்களை பற்றியான ஒரு வர்ணனை அல்லது அவங்கள பற்றியான இவருடைய மன ஓட்டங்கள் அடுத்து ஒரு அந்த பெண்ணுக்காகவோ அந்த ஆணுக்காகவோ காத்திருக்கிறது அல்லது தன்னுடைய காதலை அந்த பெண்ணிடமோ ஆணிடமோ தெரிவிக்கிறது, கிட்டத்தட்ட இது மாதிரியான மூணு நான்கு வகைகள் தான் ஒரு காதல் கவிதைகளில் பெரும்பான்மையான கவிதைகளை எழுத முடியும். இதை வந்து அந்த புதுக்கவிதை மாதிரியான கவிதைகளில் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நவீன கவிதைகள் எழுதுகிற நண்பர்கள் வந்து அதை முயற்சி பண்ணினா ஏதோ ஒரு நூல் பேசுங்கன்னா அந்த கவிதைக்கு இணையாக போயிடுமோ, நவீன கவிதைகள் அது இடம்பெற்றாதோ அப்படிங்கிற சின்ன தயக்கமாக கூட இருக்கலாம். நவீன கவிதைகளில் நவீன கவிதைகளில் ரொம்ப காதலை பற்றி பேசுகிற பாடப்பொருள்கள் உள்ள கவிதைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அது வந்து அந்த தயக்கத்தையெல்லாம் உடைச்சிட்டு அழகப்பெரியனோட இந்த தொகுப்பில் பெரும்பான்மை இடம்பெற்றிருக்கிறது வந்து காதல் கவிதைகள் தான். ரொம்ப இயல்பான ஒரு சம்பவம், இயல்பாக எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம், அதை பதிவு பண்ணும்போது ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு படைப்பாளி ஒரு நாவல், சிறுகதை, கவிதை பல விதங்களில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திகிட்டு இருக்கிற மொழிக்குள்ளார இயங்கிட்டே இருக்கிற ஒரு படைப்பாளி அந்த இயல்பான சம்பவத்தை எழுதும்போது கூட அது அவரோட தனித்துவமான ஒரு போக்கோடு எழுதிட முடியும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக நிறைய கவிதைகள் இதில் நம்ம இந்த சொல்லிட முடியும். குறிப்பாக ஒரு கவிதை வந்து ஒரு காதல் நிமித்தமாக ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த மேற்கொள்கிறப்ப அது அப்படியே அதுக்காக எப்படி பயணம் போகிறேன், கவிதை பேரே யாத்திரை,
அது எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் போயிட்டே இருக்குது. முடிக்கும் போது சொல்கிறாரு, வானின் மறுகரையில் புலப்படும் உன் வாழிடம் அடைய, வானின் மறுகரையில் புலப்படும் உன் வாழிடம் அடைய நொடிகள் நெடுக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த நொடிகள் நெடுக அப்படிங்கிறது வந்து வேறு ஒரு இயல்பான ஒரு தன்மையிலேருந்து அந்த கவிதையை வந்து வேறொரு பாதை ட்ராக்குக்கு அது மாற்றுது நான் நம்புகிறது. இன்னொன்று வந்து ஒரு கணம், அவர் வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத ஒரு கணம் கிடைக்குது. அது எதோடையாவது பொருத்தி பொருத்தி பார்க்கணும் பார்க்குறாரு. ஒரு ஒரு அந்த கணத்தை வேறு எதோட ஒரு ஒரு ஒப்புமை பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி பல விஷயங்களை ஒப்புமை பண்ணிக்கிட்டே இருக்கார். நம்ம நிறைய ஆத்மனா ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற மனுஷபுத்திரன் இவங்க எல்லாமே பட்டியலிட்டுக்கிற அந்த இது இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு சில பட்டியலிட்டு எழுதுகிற தன்மை இருக்கும் இல்லையா, அந்த தன்மையான கவிதை தான். ஆனால் எழுதுகிற முறை, அதில் பயன்படுத்துகிற ஊமைகள்லாம் வந்து பார்க்கும்போது அதோட வேறொரு தளத்துக்கு மாற்று. நம்ம வந்து டக்குன்னு அந்த பட்டியலிடப்படுகிற அந்த கவிதைகளுடைய பட்டிய வரிசையில் இதை வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒன்று இருக்குது. அப்படியான ஒரு கவிதையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது, அது ரொம்ப சின்ன கவிதை தான், முழுக்க வாசிச்சு. திருவிழாவில் மோதிக்கொள்ள நேரிடும் சிறு வயது சிநேகிதியின் மூலமாகவோ, மலை கிராம பயணத்தில் முகம் காட்டும் ஓடையாகவோ, வரிசையில் நிற்காமல் எப்போதாவது கிடைத்துவிடும் ரயில் பயணச்சீட்டாகவோ கிடைக்கிறது அத்தருணம். செலவழிக்க தெரியாத வறியவனின் கைப்பணமாய் தவிக்க தவிக்க வருடும் நீரின் உறைந்த கருணையாய், சிறுமியின் கெஞ்சலுக்கு கையளிக்கப்படும் நாய்க்குட்டியாய் ஏந்துகிறேன் அதை அப்படிங்கிறது நீண்ட கவிதை. எனக்கு இந்த ரெண்டு வரி ரொம்ப முக்கியமானதாக, செலவழிக்க தெரியாத வறியவனின் கைப்பணமாய் அப்படிங்கிற வரி வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு இதாக இருந்துச்சு. இவர் ஏதோ ஒரு கணத்தில் அவங்க வந்து பெரிய பணம் ஒரு ஆளுக்கு கிடைத்த கவலை, அதை எப்படி செலவழிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு திகைப்பு வரும் இல்லையா, அது இந்த இடத்தோடு ஒப்பிடுற இடத்துல இல்லையா. ஒரு கணம் வந்து திடீர்னு அவருக்கு ஒரு கிடைச்ச ஒரு தருணத்தை இல்லை ஒரு ஒரு இதை இதோடு ஒப்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்குறேன். அது அந்த கவிதையை வேறொரு தளத்துக்கு அழைச்சி போகிறதான் நினைக்கிறேன். அதே தான் திரும்ப சொல்கிறதுனா, அவருடைய இந்த காதல் கவிதைகளில் அந்த மண் சார்ந்த ஒரு விஷயங்களை கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கவிதைகளை வேறொரு முறைக்குள்ளார நம்ம அந்த கவிதையை நம்ம வேறொரு தளத்துக்கு அழைச்சி போகிற ஒரு விஷயமாக பார்க்குறது. குறிப்பாக அந்த சொல்லக்கூடாதென்று ஒன்றுமில்லை, சொல்லக்கூடாத ஒன்றை எப்படி சொல்ல, ஆவலுடன் ஓடி வந்து எடுத்துக்கொள்வார் யாருமின்றி காற்றில் தன் சுவையை. இதுதான் ரொம்ப முக்கியமாக ரெண்டு அந்த நாலு வரி நான் ரொம்ப ரசித்த ஒரு வரி. காற்றில் தன் சுவையை கசிந்தபடி மரத்தை சுற்றிலும் விழுந்து கிடக்கும் பனம்பழங்களைப் போல, அந்த உள்ள கிடக்கையை பற்றி அவர் இந்த கவிதை அது நீளது கவிதை. அதுக்கு அவர் சொல்கிற அந்த படிமம் வந்து காற்றில் தன் சுவையை கசிந்தபடி மரத்தை சுற்றிலும் விழுந்து கிடக்கும் பனம்பழங்களைப் போல என்னிடமே விழுந்து கிடக்கின்றன உன் உள்ள கிடக்கைகள். இதுதான் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு மொழியை பயன்படுத்துகிற ஒரு ஒருவருக்கும் ஒரு மேலோட்டமாக ஒரு கவிதை எழுதுகிற ஒருவருக்குமான வித்தியாசமாக பார்க்குறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது, ஒரு காதல் இணையை பற்றியான ஒரு நினைவு சேகரத்தை பற்றி எழுதிட்டிருப்பார். எனக்கு இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸ் பீஸாக அவருடைய கவிதைகள்லேருந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் கிடச்சிட்டே இருந்துச்சு. அது மொத்த கவிதைகளை நீங்கள் வாசிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு இது இருக்குது, தன்னுடைய காதல் இணைய பற்றியான ஒரு நினைவு, அவள் நினைவுகளை பற்றியான எழுதும்போது, அறியாமல் சிறு வயதில் செய்த அந்தரங்க பிழையின் நிருடலாய் எப்போதும் நீ என்னுடனே, அறியாமல் சிறு வயதில் செய்த அந்தரங்க பிழையின் நிருடலாய் எப்போதும் என்னுடனே. இது அப்படியே ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உறுத்துற மாதிரியான நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம்னா, நம்ம ரொம்ப சின்ன வயசில் செய்கிற அந்தரங்க பிழை வந்து எந்த நேரத்துலையும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து முக்கியமாக ஒரு இறுதியான வந்து காதல் வகையில் இன்னொரு முக்கியமானது வந்து வெறும் ரொமான்டிசமான கவிதைகளாக இல்லாமல் அதில் ஒரு ஒரு அரசியல், ரொம்ப காத்திரமான அரசியலோட ஒரு கவிதை காதல் கவிதையில்.
ஏன் வந்து இந்த கவிதை வந்து இளவரசனோட கவிதை, இளவரசனாக நான் இதை நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான ஒரு கவிதை. ரொம்ப சின்ன கவிதை, ஆனால் ரொம்ப வலிமையான விஷயம் அது. அதுவும் இன்றைக்கி மாட்டுக்கறி பற்றியான விஷயங்கள்லாம் வர்ற இந்த சூழலில் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க இந்த சூழலில் ரொம்ப முக்கியமானது. ஒரு காதலிக்கான ஒரு இது, மாட்டுக்கறி சாப்பிடுவதை கைவிடு என்றால் மௌனம், உப்பு குறைந்த தயிர் சோற்றை துறந்து விடுவாயா என்றேன். மாட்டுக்கறி சாப்பிடுவதை கைவிடு என்றால் மௌனம், உப்பு குறைந்த தயிர் சோற்றை துறந்து விடுவாயா என்றேன். நம்மை வளர்ப்பதில் மாட்டுக்கு பெரும்பங்கு, நம்மை வளர்ப்பதில் மாட்டுக்கு பெரும்பங்கு உண்டு எனில் ஊன் என்ன பால் என்றென்ன. விவாதம் தொடர்ந்தது. அது இப்படி ரொம்ப ரொம்ப அருமையாக அவர் முடிக்கிறாரு. கால்நடைகளை மேய்க்க வந்த ஒருவன் பத்து விட்ட மாடு ஒன்று, கால்நடைகளை மேய்க்க வந்த ஒருவன் பத்து விட்ட மாடு ஒன்று எங்கள் காதல் பயிரை வயிறு முட்ட மேய்ந்து கொண்டுள்ளது. கால்நடைகளை மேய்க்கணுங்க யார் வந்தா, அவக பத்து விட்ட மாடு என்ன, அது யாரோட காதலில் பயிரை மேய்ஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கூடுதலாக பார்க்கலாம். இந்த கவிதை தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இளவரசனோட நான் பொருத்தி பார்க்கறதுக்கான கவிதையாக இருந்துச்சு. பேப்பர்லாம் கம்மியாக தான் இருக்குது, பயந்துடாதீங்க. அப்புறம் இது காதல் சார்ந்த கவிதைகள் இது ஒரு பக்கம் அப்படின்னா, அடுத்த வகையில் வந்து ஒரு எதிர்கவிதைகளாக எதிர்வினை கவிதைகளாக அவர் எழுதுறது. எவ்வளோ வந்து நம்ம தொடக்கத்திலே சொன்னது போல் எவ்வளோ அழகியலோடு இங்கே எழுதப்பட்டதோ அதற்கு மாற்று அழகியலை, இல்லை நேர்த்தியாக சொன்னால் சரியான அழகியலை எழுத வந்தது வந்து தலித் கவிதைகள் தான். அதை வந்து ஒரு கட்டத்தில் வரைக்கும் ஒரு இன்னும் சொல்லப்போனால் இப்போ அந்த இந்த தலைமுறையில் அந்த ஒரு பழக்கம் வந்து கவிஞர்கள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு நம்ம தாள முடியாத ஒரு துயரம் நடக்குது, சமூகம் சார்ந்த ஒரு அழுத்தம் வருதுன்னா அதற்கு எதிர்வினையாக கவிதைகள் எழுதுகிற ஒரு தலைமுறையாக இதுக்கு முந்தின தலைமுறை தான் இருந்துச்சு. இப்போ வந்து அது ரொம்ப அருகி போயிட்டே வந்துட்டுருக்கு. அல்லது அப்படி எழுதப்பட்டாலும் அந்த முந்தின தலைமுறை எழுதுனது போல் அவ்வளோ உயிர்ப்போட அவ்வளோ நேர்த்தியோட அவ்வளோ உண்மையாக இல்லையோனுங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்ருக்குது. தலித் கவிஞர்கள் வந்து அவ்வளோ நேர்மையோட பல விஷயங்களை அப்படி பதிவு பண்ண கவிதைகள்லாம் நமக்கு முன்னுதாரணமாக நிறைய இருக்குது. இந்த வரிசையில் அடக்க முடியாதுன்னா கூட எனக்கு டக்குன்னு இப்போ தோன்ற பேர் வந்து இன்குலாப். இன்குலாப் வந்து ரெண்டு பக்கமும் ட்ராவல் பண்ணுவார். பறவைகளோடு எல்லை கடப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ரொம்ப ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. அது தொடங்கும் போது ஆரம்பிப்பார், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் அப்படிங்குற. இது வந்து எவ்வளோ ஒரு மென்மையாக ஒரு எல்லாத்தோட கலந்து போகிற மாதிரி எழுதிட்டுருக்கிற அதே இன்குலாப் இந்த பக்கம் மனுஷங்கடான்னு வேற ஒரு இது எடுக்கும். அந்த மனுஷங்கடா எழுதுறதுக்கான காரணம் அங்கே நடந்த அவ்வளோ பெரிய கொடுமைகளுக்கு எதிராக வந்த ஒரு விஷயந்தான். அப்படியான அந்த தலைமுறையோட ஒரு மிச்சமாக ஒரு எச்சமாக அழகுபேருடைய கவிதைகள் வந்து இருக்கதான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ காத்திரத்தோட அவ்வளோ நேர்மையோடு இருக்குது. இப்போவும் எழுதப்படுது, நம்ம இல்லை ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அத்தனை நேர்மையோடு தன்னை ஒப்பு கொடுத்து எழுதுறதுக்கு இல்லையா, எழுத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த காலத்துக்கு போகிறது, அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களோடு நிற்கிறது, இதெல்லாம் சேர்த்து தான் நேர்மைன்னா அது கவிதையை வந்து அதையும் சேர்த்து தான் நான் ஒரு கவிதையோட விஷயமாக பார்க்குறேன். ஒரு செய்தித்தாளில் படிச்சுட்டோ ஒரு நண்பர்கள் மூலியமோ வாய் வழியாக கேட்டுட்டோ எழுதுறது அந்த துணியை நான் சொல்லலை. கூடவே அந்த களத்துக்கு போகிறது, அந்த பிரச்சனையோட முழு விவரங்கள் தெரியுது, தன்னுடைய வழியாக அதை மாற்றி உணர்ந்து கொண்டு எழுதுறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதோட முக்கியமான ஒரு விஷயமாக வந்து அழகப்பனோட தொகுப்பில் இந்த கவிதைகள் ஒரு சில கவிதைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமான கவிதைகளாக இருக்குது. குறிப்பாக வந்து திருச்சியில் வந்து அந்த தீண்டாமை சுவரை உடைச்சிட்டு தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட விடுதலை கழக தோழர்கள் வந்து உடைச்சி அது கைதான பிறகு
அப்போ வந்து அடையப்பெரியவன் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். கொஞ்சம் நீளமான கவிதை தான், நான் சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டுமே சொல்கிறேன். இயேசுவின் இடைக்கால வருகை குறிப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை நான் 51வது பக்கத்தில் இருக்குது, நீங்கள் அது வாசிக்க, நீங்கள் தொகுப்பு வாங்கினீங்கன்னா வாசிக்கலாம். அது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து அந்த சம்பவங்களை விவரிக்காமல் நீங்கள் அந்த கீழே வந்து அந்த வரி அவர் எதுக்காக அந்த நேரத்தில் எழுதினார் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பே இல்லாட்டால் கூட அந்த ஒரு அந்த வழி வந்து உங்களுக்கு கடத்தப்படும். அது ஒரு நல்ல கவிதைக்கான அடையாளமாக நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப இது இருக்குது, இயேசுவை பற்றியான இது இருக்கும். இயேசு அறிக்கையில் ஒன்றை அனுப்பினார், விண்ணரசியலும் சாதி உண்டா? என்னை எந்த சாதியில் வைத்திருக்கிறீர்கள்? தச்சன் மகன் என்பதால் நான் பிற்படுத்தப்பட்டவனா? நான் மீண்டும் கொல்லப்பட்டால் என்னை எந்த பக்க கல்லறையில் புதைப்பீர்கள்? பிணங்களை சாதி பார்த்து புதைக்கிறீர்களே, பிணங்களை புணரும் பழக்கமுடையதா சாதி? சாதி எங்குள்ளது? மனிதரின் குருதியிலா, தசையிலா, மனிதரின் அறிவிலா, செயல்களிலா, ஆண் பெண் குறியிலா, எச்சிலா, வியர்விலா, தூமையிலா, விந்தனூலியா? இயேசு ஒரு குன்றின் மீது ஏறி நின்று உறக்க சத்தமிட்டார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களில் ஒருவன் கிறிஸ்துவன் இல்லை, மன்னிக்கணும், உங்களில் ஒருவனும் கிறிஸ்துவன் இல்லை. பின்பு இயேசு மலையிலிருந்து கீழிறங்கி ஒரு கடற்பாறையுடன் மேலப்புதூர் கல்லறை நோக்கி போனார். நீ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த என்ன நடக்குது மேலப்புதூர் அப்படிலாம் இருக்காது, நீ கடைசி அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நீங்கள் அதுக்கான குறிப்புகளை தேடி போகிறதுக்கான ஒரு விஷயமாக வந்து சொல்லியிருப்பார். இன்னொரு கவிதை வந்து ஒரு கவிதையில் வந்து ஒரு வரி இருக்கும், பறை அடிக்கிறது பற்றியான ஒரு பறை அடிக்கிறது வந்து இங்கே அவரோட வழிசையிலே அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். பறை அடிக்கிறது வந்து தவிர்க்க சொல்லி இது இருக்கும். அண்மையில் நானும் பெரியார் இஷ்ட ஒரு சோலை மாரியப்பனும் மயிலாடுதுறை பக்கத்தில் மாதிரி மங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து என்டி சாமின்னு பெரியார் இஷ்டவர், அவர் வந்து தீக்காவில் இருந்தார். தீக்காவில் இருந்து பெரியாரோட ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பில் இருந்தார். ஒரு போலீஸாக இருந்து கட்சியோட கழகத்தில் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காகவே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து தீக்கா திராவிட கழக பணிகளை பார்த்துருந்தார். திராவிட கழகத்தில் இருந்தே உள்ளாட்சி தேர்தலில் நின்று பிரசிடெண்ட்டாக அந்த ஊர் பிரசிடெண்ட்டாக ஆனார். அப்போ வந்து இடைநிலை சாதிகள் அக்ரஹாரம் இருக்கிற தெருவுக்கு ஒட்டியே ஒரு ஊரில் அவங்க ஊர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 30 வீடுகள் வந்து தலித்துக்கள் வந்து அங்கே இருக்க முடியாத சூழல் ஏற்படுத்தி அவர்களை அழைச்சிட்டு வந்து இடைநிலை சாதிகள் இருக்கிற தெருவிலே அந்த இதிலே வீடு கட்டி இருக்கிறதுக்கான சூழலை அங்கே ஏற்படுத்தினார். இப்போவும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும், ஒரு வீடு வந்து வன்னியர் வீடு இருக்கும், அடுத்தது வந்து தலித் வீடு இருக்கும், அப்படி அந்த ஒரு இடத்துல அங்கே இருக்குது. அது ரொம்ப அவர் தான் அது முழு முயற்சி எடுத்து பண்ணார். அதுக்கான செய்திகளை நாங்கள் தேடி போயிருந்தோம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து கூடுதலாக அவருடைய பையனை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பறையடிக்கிறது சம்மந்தமாக அது இடித்த ஒரு அதுக்கான மரியாதை எங்கேயும் கொடுக்கப்படுறதில்லை, அது ஒரு இதாக பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு வட தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் ஒழிக்கப்படுறது ஒரு இருந்துச்சு. 1960களிலேயே அந்த ஊரில் யாரும் பறையடிக்கக்கூடாது, பறையடித்து வந்து உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கிறதில்ல, உங்களை வந்து வெளியில் நிற்க வச்சிட்றாங்க, ஒரு சாமி ஊர்வலம் போனாலும் உங்களை வந்து தனியாக போய் அடிச்சுட்டு போங்கங்கிறாங்க, ஒரு இது வந்து வைக்கல் கேட்டால் கூட நைட்டு ராத்திரி நேரத்தில் வந்து அங்கே பாம்பு இருக்கோ என்னமோ இருக்கோ நீயே போய் ஏறி எடுத்துக்கோ, அந்த காய்ச்சறதுக்கான வைக்கல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நீங்கள் எதுவுமே பறையடிக்காதீங்கன்னு சொல்லி அந்த கிராமத்தில் யாருமே பறையடிக்காமல் இருந்திருக்காங்க. அந்த ஒரு இருந்திருக்காங்க, ஒரு 3 குடும்பங்கள் மட்டும் பறையடிக்க நாங்கள் இவரோட பேச்சை கேட்காம பறையடிக்கிறத தொழிலை செஞ்சுருந்தப்ப அவங்க கூட அந்த 3 குடும்பங்கள் யாராவது பெண்ணோ பையனோ திருமணத்துக்கு தயாரானா நீங்கள் பறையடிக்கிறத விட்டுட்டு வந்தால் தான் பொண்ணு கொடுப்போம் அப்படிலாம் சொல்லி அவங்களும் அந்த இதுலேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 or 200 பறைகளை ஒட்டு மொத்தமாக கொளுத்தின ஊர் வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு இது. அதை பற்றியான பதிவுகள் ரொம்ப குறைவு. அது நக்கீரன் ஒரு பேடியில் அவர் சொல்லியிருப்பார்,
அவருடைய தாத்தா நினைக்கிறேன், தாத்தா அவருடைய தாத்தா தான் என்டி சாமி. அது நிறைய தகவல்கள் அவங்கள்ட்ட போய் கிடைக்கும் போது தெரிஞ்சுது. அது அதை தேடி போயிட்டு இருந்தப்ப அது வந்து இப்போ வந்து நான் இந்த கவிதை வாசேன். 54 கட்டை விரல் ரத்தம்ங்கிற ஒரு கவிதை அது. அதில் வந்து அதான் நான் முழு கவிதையை படித்தா உங்களுக்கு நேரமாயிடும், அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்கும், பறை அடிக்கிறது பார்த்தேன் சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் ஒரு ரெண்டு வரி ரொம்ப முக்கியமாக இருக்கும். உன் உழைப்புக்கு கூலி கொடுத்ததை உபகாரமாக நீ நினைக்க வேண்டியதில்லை. உன் உழைப்புக்கு கூலி கொடுத்ததை உபகாரமாக நீ நினைக்க வேண்டியதில்லை, நீயின்றி அவன் பிழைப்பு இல்லை அப்படின்னு. உனக்கு இசை, அவனுக்கோ அது தீட்டு சத்தம். நீ ஒரு உழைச்சி கொடுக்குற அந்த இசை வந்து நீ தான் இசை, அதுக்கான இத்தனை தாளக்கட்டை இருக்குது அப்படிலாம் நினச்சி நீ கொடுக்குற, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு தீட்டு சத்தமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு வரிகள் அப்படிக்குள்ளார போயிட்டுருக்கும். இது ஒன்றோட ஒன்றோட நம்மளோட வரலாற்றை ஒன்று ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் அழகப்பனோட கவிதைகள்லேருந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம தேடி எடுக்க முடியும். எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச ஒரு கவிதை வந்து ஒரு கவிதையோட ஒரு 4 வரி மட்டும். தெரு ஓரங்களில் உறங்குபோரின் உறக்கம் எவரின் குளிர்சாதன அறைகளில் உள்ளது. நீண்ட கவிதை அது. அதில் வந்து சொல்கிற விஷயம் இது வந்து நீங்கள் நகரங்களில் போய் பார்க்கும்போது அதை கண்கூடாக பார்க்க முடியும். இவர் எஸ்ராமேஷன் அடிக்கடி ஒரு சொல்லிட்டு இருப்பார். அவங்க ஊர்லேருந்து ஒரு வயசான ஒரு அவருடைய பெரியப்பாவோ யாரோ சென்னைக்கு ஆச்சுட்டு வரும்போது ஃப்ளாட் பாரத்தில் எல்லோரும் படுத்துருக்கும் போது இவங்களாம் ஏன் இங்கே படுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இவங்களுக்கு வீடு இல்லை, இங்கே படுத்துருக்காங்க. வீடு இல்லைன்னா யாராவது நம்ம தெரிஞ்சவங்க அந்த வீட்டில் திண்ணையில் படுக்க சொல்ல வேண்டியதுனப்பா, ஏன்ப்பா ரோட்டில் படுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனால் நான் மனிதர்கள் அவ்வளோ இதுவாக இருக்காங்க, நல்லவர்களாகவும் அவ்வளோ இதுவாக இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. நான் தொடக்கத்தில் சொன்னது போல் நம்முடைய ஒரு நிகழ்வுக்கான ஏதோ ஒரு சம்பவத்துக்கான எதிர்வினையாக எழுதப்படுகிற கவிதைகளில் ஒரு கவிதை வந்து கம்பீரன் அவங்களோட அப்பாவோட நினைவுக்கு ஒன்று எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு இது இருக்கு. அது தொடக்கம் மட்டுமே இது இருக்குது. இன்றைக்கி வந்து அழகப்பனுடைய பொண்ணு வந்திருக்காங்க, கம்பீரனோட பசங்க வந்து சுற்றி சுற்றி வேலை பார்க்குறாங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு சமூக கடமையாக ஒன்று எடுத்து செய்கிறதுக்கான விதை வந்து எங்கே இருக்குங்கிறதுக்கான அடையாளமாக அந்த கவிதையோட தொடக்கம் இருக்கும். எங்களை பெற்றவர் சாதியுடன் போரிட்ட முன்வரிசை வீரர், அவர் பிணங்களின் மீதும் குருதி கரையின் மீதும் நின்று இன்று நாங்கள் களத்தில் முன்னேறுகிறோம். நாளை எம் உடல்களின் மேல் நின்று எம் பிள்ளைகள் போரிடலாம். எவ்வளவு உயரமாயினாலும் சரி, எங்கள் உடல்களை அடுக்கேற்றி விடுதலையை பறிப்போம். கவிதை நீண்டுட்டே இருக்குது, ஆனால் அதுக்கான தொடக்கம் இதுதான். இவ அவருடைய அடுத்தடுத்த இது வந்து இது ஒரு சமூக கடமையாக நினச்சி அதை தொடர்றதுக்கான இதை வந்து அந்த கவிதைகள் வழியாக நம்ம பார்க்க முடியும். இசைப்பிரியாவுக்கான ஒரு கவிதையும் இருக்கும். இதை போல் ஒரு எதிர்வினையான கவிதைகள் தான், அது ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்குது. அடுத்து காட்சிப்படுத்துதல் கவிதைகள் வந்து நிறைய கவிதைகள் நாம் வாசிக்கலாம். ஆனால் அவ்வளவும் நேரடியான ஒரு கவிதைகள், மிக எளிமையான ஒரு மொழியில் இருக்கிற கவிதைகள், நம்ம அதுலேருந்து நம்ம வெவ்வேறு விஷயங்களை நம்ம பொருத்திக்க முடியும். நம்ம காட்சிப்படுத்த கவிதைகளை வந்து இந்த எதிர்வினை கவிதைகள்லேயும் பொருந்தும், அது காதல் கவிதைகள் வரத்துக்கும் அது பொருந்தும். அது மாதிரியான ஒரு தனி இது இருக்குது. எனக்கு அதில் ஒரு இது ஒளி கூச்சலிட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப வேறு யாராவது பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. ஒளினா லைட்டு, அந்த லீக்கு ஒளி கூச்சலிட்டுன்னு ஒரு ஒரு கவிதை இருந்துச்சு. அது மட்டும் வாசிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கானகத்தின் மிரட்டு மௌனத்தை ஒளி கூச்சலிட்டு குலைக்கின்றன காட்டுப்பூக்கள், வனப்பேருருவை அஞ்சாமல் கண் சிமிட்டுகின்றன. 14.96 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நீளும் ஒரு கையின் தீண்டலுக்காக பூத்திடும் அவை, அருகில் இருக்கும் நம்மை சட்டை செய்யவே இல்லை. ஒரு பூ அது எதுக்காக பூக்குதுங்கிற மாதிரியான விவரணை இது. ஆனால் ஒளி கூச்சலிட்டுங்கிற அந்த வார்த்தை காயினிங் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி நான் வாச்சதாக இல்லை.
எனக்கு அது ஒரு அதை நான் என்னோடய இதில் எழுதி வச்சுக்கிட்டேன், ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னு. கடைசியாக நான் ஒரு டோட்டலாக நான் இது மட்டும் இல்லாமல் நான் அவருடைய கவிதை கதைகளும் வாசிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது நான் எனக்கு தோன்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அழகிய பெரியவனுடைய கவிதைகள் மிக எளிமையானவை ஆனால் எளியவை அல்ல. சிக்கலற்ற, பூடகமற்ற ஆனால் வலிமையான அரசியலை நேர்த்தியான மொழியாடலில் பந்தி வைப்பவை. காய்த்தல் ஓத்தலின்றி கவிதைகளை அணுகுபவர்கள் பொருட்படுத்தி ஆய்வுக்குட்படுத்தக்கூடியவை இவரின் கவிதைகள். ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக கவிஞர்களின் பட்டியலில், அதுவும் தலித் கவிஞர்களின் பட்டியலில், அதிலும் தலித் படைப்பாளிகள் போடும் பட்டியலில், அதிலும் தலித் கவிஞர்கள் போடும் பட்டியலில் கூட அழகிய பெரியவனின் பெயர் இடம்பெறுவதில்லை. இனியேனும் அந்த பிழை சரி செய்யப்படும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.